ஸ்ருதி. அக்கா, நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ஏன் கா அந்த மாதிரி பண்ணீங்க? எனக்கு கரண் மேல முழு நம்பிக்கை இருக்குங்கிற விஷயத்த கத்தி கத்தி சொல்லணும்னு தான் நினைச்சேன். அவன் என்னோட புருஷன், எனக்கு நல்லா தெரியும் அவன் எந்த தப்பும் செய்யல. என்ன நம்புங்கன்னு சொல்ல நினைச்சேன், ஆனா என்னால அப்படி எதுவும் செய்ய முடியல. ஏன்னா ஒருவேளை நான் அப்படி பண்ணிருந்தேனா என்ன யாருமே நம்பிருக்க மாட்டாங்க. நான் இங்க வந்தப்போ ஒருத்தர் சொல்லிட்டு இருந்ததா நான் கேட்டேன், பொண்டாட்டிங்க எப்பவுமே புருஷனுக்கு தான் சப்போர்ட் பண்ண செய்வாங்க. அப்ப நான் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ள வந்தப்போ இன்ஸ்பெக்டர் ஏதோ ஒரு லேடிய திட்டிட்டு இருந்தாரு. அது நீ குற்றவாளியோட மனைவி, அதனால நீ அவனை கண்ணு மூடிட்டு நம்பதான் செய்வ. ஆனா சிசிடிவியை பாத்துட்டு நாங்க கண்டுபிடிச்சிட்டோம், உங்க புருஷனே திருடி இருக்காருன்னு அவரே சொன்னாரு. அவரு எந்த வாக்கு மூலத்தையும் கேட்க விரும்பல, ஏன்னா அவங்க குற்றவாளியோட மனைவி. அதுக்கப்புறம் அவரு ஒரு ஜெனரலான ஸ்டேட்மெண்ட்டையும் சொன்னாரு, பொண்டாட்டிங்கெல்லாம் புருஷங்கள கண்ணு மூடிட்டு நம்புவீங்க, ஆனா அந்த ஸ்டேட்மெண்ட்ல எங்களால ரெக்கார்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாரு. இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் ஒரு மனைவிங்கிற முறையில என்னால எப்படி பேச முடியும்? அதனாலதான் நான் அப்படியே பிளேட்ட மாத்தலாம்னு நினைச்சேன். ஒரு பிசினஸ் பார்ட்னருங்கிற முறையில கரண் மேல எனக்கு இருக்கிற நம்பிக்கைய நான் வெளிப்படுத்துறேன்னு சொன்னேன். அதனாலதான் நான் அவன என்னோட பிசினஸ் பார்ட்னர்னு சொன்னேன். அதோட எனக்கு கரண் மேல முழு நம்பிக்கை இருக்குன்னு சொல்லிட்டேன். அவன் அப்படி எதுவும் செய்யலன்னு சொன்னேன். ஸ்ருதி, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு, எனக்கு நல்லாவே தெரியும் வண்டியில பண பேக் கிடைச்சிருக்கு. ஆனா கண்டிப்பா யாரோ வேணும்னே தான் இத பண்ணிருக்காங்க, கரண சிக்க வைக்க முயற்சி பண்ணிருக்காங்க. நாம அது யாருன்னு கண்டுபிடிச்சே ஆகணும், கரணை காப்பாத்தணும் ஸ்ருதி. ஆனா அக்கா, அந்த மீடியாக்காரங்க முன்னாடி நீங்க என்னெல்லாம் சொன்னீங்களோ அதெல்லாம் உங்க தப்பாதானுக்கு நினைச்சிட்டாங்க. உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, நாங்கெல்லாம் நான் அம்மா ஜானகி ஆண்டி பாட்டி எல்லாருமே கரண் மாமாவோட மேட்ச் பார்க்க வந்தோம். அப்பதான் இந்த மேட்ச் ஃபிக்சிங் நியூஸ் வந்தது. எனக்கு தெரியும் ஸ்ருதி, வீட்ல எல்லாரும் டென்ஷனா இருக்காங்க. ஆனா நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லக்கா, நீங்க ப்ளீஸ் ஸ்ட்ரெஸ் ஆக வேண்டாம், எல்லாமே சரியாயிடும். ஓகே, ஐ நோ, நாம ஏதாவது செஞ்சே ஆகணும், கரணை வெளிக்கொண்டு வந்தே ஆகணும். அதோட அவனுக்கு ஒரு நல்ல லாயர் தேடணும். ஆக்சுவலா எனக்கு ரொம்ப நல்ல லாயர் தெரியும், நம்ம கம்பெனி லாயர் தான், ரொம்ப ரொம்ப நல்லவர். நான் அவர்கிட்ட போய் பேசி ஆகணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் கரண் கிட்ட பேசி ஆகணும், அவர் ரொம்பவே கவலையா இருப்பான், நான் கரணை போய் பார்த்தாகணும். நான் கூட மாமாவ பாக்கணும், ஆனா நீங்க முதல்ல பாத்துட்டு வாங்க, அதுக்கப்புறமா நான் பாத்துக்கிறேன், நீங்க போங்க. சரி, நான் போய் பாத்துட்டு வரேன். ஆ சரி. What a pleasant surprise. உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வெல்கம் மிஸ்ஸஸ் பிரீதா கர். மேட்ச் ஃபிக்சர் லூத்ரா, யூனோ நான் இந்த நாளுக்காக பல காலமாக காத்துக்கிட்டு இருந்தேன். எப்ப இருந்தேன்னு தெரியுமா? நான் எப்ப ஜெயில இருந்தனோ அன்னையில இருந்தேன். அதுக்கப்புறம் நீ 2 வருஷம் கழிச்சு நீ லூத்ரா ஹவுஸ்ல அடி எடுத்து வச்ச நாள்ல இருந்த ஞாபகம் இருக்கா? நீ என்கிட்ட என்ன சொன்ன? நீ திரும்ப வந்திருக்க லூத்ரா ஹவுஸுக்கு, லூத்ரா குடும்பத்துக்கிட்ட வந்தது உண்மையாவே வெறும் பணத்துக்காகன்னு சொன்னேன். உனக்கு லூத்ரா குடும்பத்து மேல எந்த ஈடுபாடும் இல்ல, அவங்க மேல உனக்கு எந்த அன்பும் இல்லைன்னு சொன்னேன். அதுக்கப்புறம் என்னாச்சு? லூத்ரா பிசினஸ், லூத்ரா ப்ராப்பர்ட்டி, இந்த எல்லா பேப்பர்ஸை வச்சுக்கிட்டு நீ ஒரு முதலாளிங்கிறத நீ இப்ப ப்ரூவ் பண்ணிட்ட. நீ முதலாளி மாதிரி உக்காந்துக்கிட்டு நீ எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்ட. அன்னையிலிருந்து நான் என்ன யோசிச்சேன் தெரியுமா? இது எல்லாமே உண்மைதானா? அந்த பேப்பர்ஸ் நிஜமா ஒரிஜினலா இல்ல ஃபேக்கான்னு யோசிச்சேன். உனக்கு லூத்ராஸ் மேல அன்பே இல்லைங்கிற மாதிரி வெளிக்காட்டிக்கிறியோன்னு நினைச்சேன். சில நேரத்துல நான் மனசார நினைச்சேன், மனசார வேண்டிக்கிட்டேன், லூத்ரா குடும்பத்து மேல உனக்கு அன்பு இருக்கணும்னு நினைச்சேன், கரண உண்மையா நீ காதலிக்கணும்னு நினைச்சேன். அப்பதான் என்னால ப்ரூவ் பண்ண முடியும். அந்த பேப்பர்ஸ் இருக்குல்ல, அந்த பிசினஸ் பேப்பர்ஸ், எதை கையில வச்சுக்கிட்டு நீ முதலாளி மாதிரி சுத்திக்கிட்டு இருக்கியோ அத ஃபேக்குன்னு சொல்லி உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் நான் பறிக்கணும்னு நினைச்சேன். பட் யூ நோ வாட், இன்னைக்கு நீ என் லைஃப்ல ஒரு ஷாக்கரை கொடுத்துட்டேன். ஐ வாஸ் கம்ப்ளீட்லி ஷாக்ட். இந்த உலகத்துக்கு முன்னாடி மீடியா முன்னாடி நீ ஒரு விஷயத்தை கன்சிஸ்ட் பண்ண, அதாவது கரண் உன் புருஷன் இல்ல, வெறும் பிசினஸ் பார்ட்னர்னு சொன்னேன். ஆக்சுவலா அப்பதான் எனக்கு ரியலைஸ் ஆச்சு உனக்கும் எனக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல. உனக்கு நிஜமாவே வெறும் அந்த பணத்து மேலதான் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, அதுவும் எனக்கு இருக்கிற மாதிரியே. உனக்கு இங்க யாருமே விஷயம் இல்ல பணத்தை தவிர. என்ன மாதிரியே வெல், இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் கரண் கிட்ட விளையாட்டா ஒண்ணு சொன்னேன், ஒரு மனுஷனுக்கு கெட்ட நேரம் வந்துருச்சுன்னா சொந்தங்கள் கூட உறவு முறைகளை முறிச்சுக்கிட்டு ஓடிடும். ஆனா நீ என்னுடைய பிரம்மைய உடைச்சிட்ட. நிஜமாவே இந்த மாதிரி நேரத்துல சொந்தங்கள் கூட உறவு முறை அறுத்துக்கிட்டு ஓடிடும் தான். நான் உன்னை சொல்லவா,
ஒருவேளை நீ கரணை உண்மையாவே காப்பாத்துறனா அப்ப எனக்கு ஹிண்ட் இல்லை, இந்த விஷயத்துக்கான ப்ரூஃப் கிடைச்சிடும். நீ லூத்ரா குடும்பத்தை உண்மையாவே நேசிக்கிறன்னு எனக்கு தெரிஞ்சிடும். அதுக்கப்புறம் நான் என்ன பண்றேன்னு நீ பாரு. உன்னோட சேர்ந்து மொத்த லூத்ரா குடும்பத்தையும் லூத்ரா மேன்ஷனை விட்டு வெளியே தூக்கி வீசிடுவேன். நான் பிருத்வியை இந்த கருத்து வேறுபாடோடைய வாழ வைக்கணும். நான் இவன் மேல ஒரு கண்ணு வைக்கணும். அதோட இந்த சிச்சுவேஷனை என்னோட ஸ்டைல தான் ஹேண்டில் பண்ணணும். வாய் மூடுறியா நீ? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா நீ இப்படி எல்லாம் பேசுவ? நான் எதுவுமே பேசலன்னா அதுக்குன்னு நீ பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும்னு அர்த்தம் இல்ல. உன் உளறல நிறுத்து. உனக்கு பதில் கொடுக்கணும்னு நீ சொன்ன, நான் இங்க ஒருவேளை கரணை காப்பாத்த வந்திருந்தாலும் அவனோட மனைவியா ஒண்ணும் வரல, நிஜமாவே அவனோட பிசினஸ் பார்ட்னரா தான் வந்திருக்கேன். ஏன்னா கரண் என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு தங்க முட்டை இடுற வாத்து, புரியுதா? அத தவிர வேற எதுவுமே கிடையாது, புரியுதுல? கரண், பிரீதா என்ன சொன்னான்னு நீ கேட்டியா? நீ அவ புருஷன் இல்லையா? நீ அவளுக்கு வெறும் தங்க முட்டை இடுற ஒரு வாத்தான். நீ என்ன நினைச்ச? எனக்கு சிச்சுவேஷன் தெரியாதா என்ன? எனக்கு எல்லாமே தெரியும். கரண் இப்ப நல்லா மாட்டிக்கிட்டாரு. ஆமா சார், ஆனா என்னோட அண்ணன் எதுவும் பண்ணல, பிளீஸ் அவரை காப்பாத்துங்க பிளீஸ். எனக்கு கரண் இன்னைக்கு இல்ல, பல வருஷமா தெரியும். ஆனா கரணை ஆதாரத்தோட பிடிச்சிருக்காங்க. அதோட இந்த கேஸ் ஒன்னும் நார்மலான கேஸ் இல்ல. இதோ பாருங்க. கிரிக்கெட்டர் கரண் இப்படி செய்வான்னு நான் நம்பவே இல்ல. மக்கள் இன்னும் அதிர்ச்சியில இருக்காங்க. கரண் மாதிரி ஒரு பிளேயர் மேட்ச் ஃபிக்ஸரா? இத பாருங்க, கிரிக்கெட்டர் கரண் நம்ம கிரிக்கெட்டோட அடையாளமா இருந்தாரு. அவர் நம்ம எல்லாருடைய ஃபேவரட் பிளேயரும் கூட. ஆனா இன்னைக்கு தேசம் முழுக்க அவருக்கு எதிராக கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இது ரொம்ப பெரிய இஷ்யூ ஆயிடுச்சு. இங்க பாருங்க, நீங்க என்ன நினைக்கிறீங்க, கிரிக்கெட்டர் கரண் மேட்ச் ஃபிக்ஸரா இல்லையா? மேட்ச் ஃபிக்ஸர் மட்டும் அவர் கிடையாது, அவர் தேச துரோகியும் தான். அவர் நாட்டுக்கே அவர் துரோகம் பண்ணிட்டாரு. நீங்களே பாக்கலாம், பொதுமக்களுக்கு கரண் மேல நிறையவே கோபம் இருக்கு. இனி என்ன நடக்க போதுங்கறத பாக்கலாம். நீங்க என்ன சொல்லணும் நினைக்கிறீங்க? கிரிக்கெட்டர் கரண நம்பி நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன். நீங்க எல்லாரும் பார்த்த மாதிரியே கரணை யாருமே நம்பவே மாட்டேங்கிறாங்க. இனி என்ன நடக்க போதுங்கறத காத்திருந்து பார்க்கலாம். பாத்தீங்களா, ரிப்போர்ட்டர்ஸ், பிளேயர்ஸ், பப்ளிக் மொத்த நாடு கரணை வெறுக்க ஆரம்பிச்சிருச்சு. அவரை ஆதாரத்தோட கையும் கழுவுமா பிடிச்சிருக்காங்க. அதையும் டிவில லைவ்ல பார்த்தேன். எல்லாரும் அவர் கார்ல பணம் நிறைஞ்ச பைய பாத்திருக்காங்க. ஆனா சார், அந்த வண்டியில தான் என்னோட அண்ணனை போய் டிராப் பண்ண. அப்ப அந்த பேக் இல்ல. நான் சாவிய பேரர் கிட்ட கொடுத்தேன். அதுக்கப்புறம் தான் ஏதாவது நடந்திருக்கணும். அவர் வேணும்னு சிக்க வைக்கிறாங்க. ஏதாவது பண்ணுங்க சார், ப்ளீஸ் சார். இதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்ல. அதோட இந்த கேஸ் கஷ்டம் மட்டும் இல்ல, சாத்தியமே இல்ல. இந்த முறை போராட்டம் மக்களோட உணர்வு சம்பந்தப்பட்ட ஒண்ணு, மக்களோட நம்பிக்கையை பொறுத்தது, மக்களோட அன்பை பொறுத்தது. கரணுக்கு யாரெல்லாம் என்னெல்லாம் பண்ணாங்களோ அதோட ஒருத்தர் மேல அன்பு நம்பிக்கையும் உடையும் போது அதோட பத்தாததுக்கு அந்த போராட்டம் நாட்டுக்கு எதிராக போயிடுச்சுன்னா இந்த இஷ்யூ ரொம்ப பெருசா போயிடும். சார், நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. ஆனா நான் இப்போ ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன். என் அண்ணன் யாரும் மாட்டி விட பாக்குறாங்க சார், பிளீஸ் சார். நான் சொல்றது புரிஞ்சுக்கோங்க பிளீஸ் சார். எனக்கு தெரியும், எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா இந்த நாட்டோட மக்கள், பப்ளிக், கரணோட சண்டை போடுறாங்க. மொத்த நாடுமே சண்டை போடுது. இருந்தாலும் நான் தீவிர முயற்சி செய்வேன். என்னோட பெஸ்ட நான் தருவேன். நீ நாளைக்கு வந்து என்ன பாரு. அதுக்குள்ள இந்த கேஸோட பேஸ ரெடி பண்றேன். இந்த விஷயங்களை வச்சு இந்த கேஸ நடத்த முடியுமான்னு அதை பத்தி யோசிக்கிறேன். இங்க பாரு, நான் இங்க வந்தது உனக்கு உண்மையை காட்டதான். அந்த உண்மையுடைய பேரு மணி மைண்டட் பிரீதா கரண் லூத்ரா. பிருத்வி, நீ என்ன சொல்லுனாலும் சொல்லு. கரண் கிட்ட என்ன சொல்லணுமோ சொல்லிடு. ஆனா கரண் ஒன்னும் அவ்வளவு முட்டாள் கிடையாது, அதுவும் உன்னோட பேச்ச நம்புறதுக்கு. என்ன புரியுதா? நான் என்னெல்லாம் சொன்னனோ அதுக்கு என்ன காரணம், என்ன செய்யறனோ அதுக்கு என்ன காரணம்னு தெரியும். நீங்க ரெண்டு பேரும் இப்ப பேசிக்கோங்க, நான் கிளம்புறேன். போறதுக்கு முன்னாடி கடைசியா ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நீ இவ பேச்ச நம்பி ஒருவேளை மறுபடியும் நீ ஒரு தடவை முட்டாளனா, நீ உன்னுடைய வாழ்க்கையுடைய மிகப்பெரிய தப்ப செய்ய போறன்னு அர்த்தம். கரண், நான் எதுக்காக அப்படிலாம் சொன்னங்கிற விஷயத்த உங்ககிட்ட சொல்றேன். பிரீதா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, நான் ரொம்ப டயர்டா இருக்கேன். அப்புறமா பேசலாம், ஓகே? எப்படியும் என்னை மீட் பண்ற டைம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் பார்க்கலாம். கரண்,
நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, எப்படி பிஹேவ் பண்ணுனாலும் அப்படியே பிஹேவ் பண்ணு. ஆனா நானும் உனக்கு ப்ராமிஸ் பண்றேன், நான் உன்னை நிரபராதின்னு நிரூபிச்சே தீருவேன். உன்னை இந்த ஜெயில விட்டு வெளியே கொண்டு வந்து தீருவேன். இது நான் உனக்கு பண்ற ப்ராமிஸ் கரண். நீ எதுக்குமே கவலைப்படாத, நான் இருக்கேன்.